أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبد الله ورسوله وصفيه وحبيبه وخليله، أرسله هاديا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நம் உயிரை விட மேலாக மதிக்கப்படுகிற கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபியீன்கள், தபஉத் தாபியீன்கள், குறிப்பாக நம் அத்துணை வேர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு முஹப்பத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது மூமின்கள் அத்துணை பேர்கள் மீதும் கடமை, வாஜிப், லாசிம், கண்டிப்பாக நேசித்தாக வேண்டும். நம்முடைய ஈமான் பரிபூரணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் முஹப்பத்து ரசூல், ரசூலுல்லாவுடைய நேசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ரசூலுல்லாவை நேசிக்காதவன் ஒரு ஈமான்தாரியாக இருக்க முடியாது. முஹப்பத்துக்கும் ஈமானுக்கும் மத்தியில் அப்படியான ஒரு தொடர்பு இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிற விஷயமாக வரக்கூடிய ஹதீஸுகள் ஏராளம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு ஹிஷாம் அறிவிக்கிறாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் அமர்ந்திருந்தோம். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடித்து கொண்டிருந்தார். அப்படி பிடித்து கொண்டிருக்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய உயிருக்கு அடுத்ததாக எல்லா விஷயங்களை விட உங்களை நான் நேசிக்கிறேன் என்று உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா சொன்னார். எல்லா விஷயங்களை விட உங்களை அதிகம் நேசிக்கிறேன், என்னுடைய உயிர் முதல்ல, அதுக்கடுத்தது நீங்க. இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து சொன்னாங்க, இல்லை, என்னுடைய ஆத்மா யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமா சொல்றேன், உன்னுடைய உயிரை விட மேலாக
நான் நேசிக்கப்படாத வரைக்கும் நீ ஈமான்தாரியாக இருக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னாங்க, வல்லாஹி ல அன்த ஹப்பு இலைய மின் நஃப்ஸி என்று சொன்னார். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க என்னுடைய உயிரை விட மேலாக நான் உங்களை நேசிக்கிறேன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஆன் யா உமரு, அல் ஆன் யா உமரு, இப்பொழுதுதான் உங்களுடைய ஈமான் நிரப்பமாயிருக்கிறது, பரிபூர்ணம் அடைந்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய உயிரை விட மேலாக ரசூலுல்லாஹை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகுன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மயீன். உங்களில் யாரும் சரி, அவர்கள் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறன்றோ, அவருடைய தந்தையை விட, அவர்களுடைய பிள்ளையை விட, உலக மக்கள் அத்தனை பேர்களை விட நான் நேசத்துக்குரியவனாக அவர்களுக்கு ஆகாத வரைக்கும் அவர்களுடைய ஈமான் பரிபூர்ணமடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அதுவும் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு நேசிக்கப்படக்கூடியவர்களாக, அந்த அளவுக்கு நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார், நம் மீது அவ்வளவு அக்கறை அவர்களுக்கு இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து தௌபால சொல்றான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். இந்த தூதர் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் திட்டமாக வந்திருக்கிறார். அவர் வேறு எங்கிருந்து வரவில்லை, அல்லது வானத்திலிருந்து இறக்கப்பட்டவரும் அல்ல, உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர். ஆனால் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்ற வித்தியாசமா இருக்கிறது. அசீஸ் அலைஹி மணித்தும், உங்களுக்கு ஏற்படுகிற சிரமங்கள் அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது. உங்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டு விட்டால் அந்த தூதருக்கு பெரிய கஷ்டமாக இருக்கிறது. அசீஸ் அவர் வருத்தப்படுகிறார். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், மூமின்கள் மீது அவருக்கு அவ்வளவு பெரிய ஆர்வம் இருக்கிறது, உங்கள் மீது அவ்வளவு கருணை, அவ்வளவு ஆர்வம். ரவூஃப் ரஹீம், இரக்கமுள்ளவராக இருக்கிறார், கருணை உள்ளவராக இருக்கிறார். இவ்வளவு தூரத்துக்கு நம்மை நேசிக்கிற ஒரு தூதரைத்தான் நாம் நேசிப்பது கடமையாக இருக்கிறது. அந்நபியோ அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த தூதர் இருக்கிறாரே உங்களுடைய உயிரை விட மேலானவர். அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுகிறான், மூமின்களுக்கு இந்த தூதர் அவுலா, மிக உயர்ந்தவர், மிக மேலானவர், மிக நெருக்கமானவர், உங்களுடைய உயிரை விட மேலானவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். எனவே தூதரை நேசிப்பது என்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. அதனால தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாவை அந்த அளவுக்கு நேசித்தார், அளவு கடந்து நேசித்தார். எந்த அளவுக்குண்டா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, யாராகிலும் ஒரு மனிதர் எங்களிடத்துல வந்து இன்னா குன்னா இதா சமியனா ரஜுலன் யகூலு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள்ல யாராவது ஒருவர் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறாங்க என்று சொன்னவுடன் எங்களுடைய அகப்பார்வையை நாங்கள் விரைவாக்கி விடுவோம், எங்களுடைய காதுகளை நாங்கள் செவிதாழ்த்தி கேட்பதற்கு அப்படியே பணிந்து விடுவோம். ஏனென்றால் தூதர் மேல அவ்வளவு நேச நாங்கள் வைத்திருக்கிறோம். தூதர் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிவிட்டால் நாங்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய சொல்லுக்கு அப்படியே கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தோம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹை எந்த அளவுக்கு நேசித்தார்கள், உயிரை விட மேலாக நேசித்தார். நிறைய சொல்லிட்டு போலாம். ஒரே ஒரு செய்தி, ஹிஜரத்து போகிற பொழுது அந்த குகைக்குள் முதல்ல போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த விஷயத்திலும் முந்த மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் முந்தி செல்வதற்கு அபூபக்கர், ஏனென்றால் ரசூலுல்லாஹ் முந்த கூடாது என்பது சட்டம், எனவே எந்த விஷயத்திலும் முந்த மாட்டாங்க. நடந்து போறதுல கூட ரசூலுல்லாஹ் கொஞ்சம் முன்னாடி போட்டு இவங்க பின்னாடி வரணும்னு நினைப்பாங்க. எல்லா விஷயத்திலும் ரசூலுல்லாஹ் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பது கடமை, அதை சரியாக செய்வார்கள். ஆனா
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகிற பொழுது அந்த குகைக்குள் நுழைகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல குகைக்குள்ள போற பொழுது இல்லை யா ரசூலுல்லாஹ் நான் முதல்ல போறேன் என்று சொன்னார். இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அந்த நுபுதாவை அந்த அந்த விஷயத்தை அழகா குறிப்பிடுறாங்க. இது ஒரு நுபுதா என்று சொல்றாங்க, இது ஒரு நுக்தா, இது ஒரு அற்புதமான ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், இது ஒரு புள்ளி. இது இந்த புள்ளியில் அவர்கள் மிக அற்புதமாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஏன் நான் முன்னாடி செல்வேன் என்பதற்கு அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த குகை இதுக்குள் எதாகிலும் இருந்து உங்களை தீண்டி அதனால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விட்டால் எங்களால் ஒத்துக்கொள்ள முடியாது, எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது, நாங்கள் அவ்வளவு தூரத்துக்கு கை சேதம் அடைந்து விடுவோம். ஆனால் இந்த அபூபக்கர் அந்த குகைக்குள் நுழைந்து அந்த குகைக்குள் பாம்போ அல்லது விஷ ஜந்துக்களோ இந்த அபூபக்கரை தீண்டி விட்டால் மாத்தா அபூபக்கர், அபூபக்கர் மூத்தா போயிட்டார் அவ்வளவுதான், அபூபக்கர் மரணித்து விட்டார், ஒரு சாதாரண செய்தி அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர், உங்களை நாங்கள் இழந்து விட்டால் அதற்கு பிறகு நாங்கள் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதே அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹோட முந்தி சென்றார்கள் அந்த குகைக்கு. இப்படி ஆபத்தான கட்டங்களில் எல்லாம் முதல்ல போய் நின்றார்கள், தங்களுடைய உயிரை விட மேலாக ரசூலுல்லாஹை நேசித்தார்கள். இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பண்பு. அதே மாதிரி சிறுவர்கள் என்று எடுத்துக்கிட்டால் மிகவும் பிரபல்யமான ஒரு செய்தி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதியவர்கள் முதன்மையானவர்கள் ரசூலுல்லாஹை நேசிப்பதிலும் என்று எடுத்துக்கொண்டால் சிறுவர்களை எடுத்துட்டு அவர்களும் அதே மாதிரியான போட்டியை பார்க்க முடியும். பத்ரு போர்ல அப்து ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, என் பக்கத்தில் இரண்டு சிறுவர்கள் நின்றார்கள். அவங்க சொல்றாங்க, போய் போய் ரெண்டு சிறுவர்களுக்கு பக்கத்தில் நிக்கிறேனே என்று நான் முதல்ல நினைத்து கொண்டேன். அப்து ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொல்றேன், நான் போர்க்களத்தில் அங்க விரோதிகளை சந்திப்பதற்காக நிற்கிற அந்த களம் இருக்கிறது, அந்த களத்தில் எனது வலது பக்கத்தில் ஒரு சிறுவர் என்னுடைய இடுப்புக்குத்தான் இருப்பார், இடது பக்கத்தில் ஒரு சிறுவர் அவரும் என்னுடைய இடுப்புக்குத்தான் இருப்பார். நான் எனக்குள் நினைத்து கொண்டே, என்னடா ஒரு இவ்வளவு பெரிய போர்க்களத்துல இரண்டு சிறுவர்களுக்கு பக்கத்தில் நிற்கிறடே என்று கூட நான் நினைத்து கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரம் இருக்கும், போர் சூறு பிடிக்கிற பொழுது அந்த சூடு பிடித்து நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த பக்கத்தில் வலது பக்கத்தில் இருக்கிற அந்த சிறுவர் என்னை சுரண்டுகிறார். என்னன்னு பார்த்தா, யாம்மி எனது அருமை தந்தையின் சகோதரரே என்று அழைத்து விட்டு, எங்க இந்த அபூஜஹில் எங்க இருக்கிறான் என்று கேட்டார். நான் அவரை பார்த்து கேட்டேன், அந்த சிறுவரை பார்த்து கேட்டேன், எதற்கு கேட்கறீங்கம்மா? ஹாஜத்துக்க இலைஹி யப்ன அஹி என்று கேட்டேன், எனது சகோதரின் மகனே. இது அரபுகள் சொல்ற சகோதரன் மகன், கூட பிறந்த சகோதரன் இல்ல, அரபுகள்கிட்ட பேசுற பழக்கம் இருக்கிறது. அம்மி என்கிற வார்த்தையும் அதே மாதிரிதான், என்னுடைய தந்தையின் கூட பிறந்த சகோதரன் என்கிற அந்த வார்த்தை சும்மா சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். உடனே அவர் சொல்றாரு, எனது சகோதரனின் மகனே, அவனை தேடுறீங்களா, உங்களுக்கு என்ன இருக்கிறது, அவனிடத்தில் என்ன தேவை இருக்கிறது என்று நான் கேட்கும் பொழுது அந்த வலது பக்கத்தில் இருக்கிற சிறுவர் சொன்னார், நான் கேள்வி எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கின்றன, கிடைக்கப்பட்டிருக்கின்றன, எப்படி தெரியுமா? இவன் ரசூலுல்லாஹை திட்டுகிறான் என்கிற செய்தி எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வளவுதான், ரசூலுல்லாஹை திட்டுகிறானே அவனை ஒரு கை பார்க்காமல் நாங்கள் விட மாட்டோம். இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிறோம் என்றால் இறை தூதரை இழிவாக பேசக்கூடியவனை பார்க்க அவன் இருக்க நான் உயிரோடு இருப்பது சரியானது அல்ல. இந்த அடிப்படை உணர்வு அந்த சிறுவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவனை கொல்லாம நான் உயிரோடு இருப்பது சரியானது இல்லை, அதனால தான் கேட்கிறேன் என்று சொன்னாங்க. உடனே அதே மாதிரி நான் கொஞ்ச நேரம் இருக்கும், இடது பக்கத்தில் இருக்கிற சிறுவர் என்னை சுரண்டி அதே வார்த்தையை கேட்கிறான். இருவர்களுக்கும் கொஞ்ச நேரம் இருக்கும், காமிச்சேன், இந்த போறானே இவன் தான் என்று காமித்தேன். அவ்வளவுதான், அந்த இருவர்களும் பாய்ந்தார்கள் அவன் மேல். அதை தன்னுடைய உயிரை பற்றியெல்லாம் கவலைப்படையில, அவ்வளவு பெரியவன் மேல நம்ம பாயிறோமே, எத்தனை போர்க்களங்களை அவன் சந்தித்திருப்பான்,
எவ்வளவு பெரிய திறமையானவனாக இருப்பான், போர்க்களத்தில் விளையாடி இருப்பான் ஆயுதங்களை கொண்டு. அவர்களெல்லாம் வாழ்நாள் முழுக்க போர்க்களங்களை சந்தித்தவர்கள் அரபுகளை பொறுத்தவரையில். அப்படியானால் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமானவன், ஒரு பிரமுகர்களில் குறைஷிகளில் முக்கியமானவன், அப்படியானால் எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் அவனுக்கு, எவ்வளவு பெரிய வலிமை உள்ளவனாக இருப்பான், இதை பற்றியெல்லாம் சிந்திக்கல. முஹப்பத் ரசூல் அவர்களை முன்னிலைப்படுத்திய அந்த சிறுவர்களை, முஹப்பத் ரசூல், ரசூலுல்லாஹ் மேல வைத்திருக்கிற பாசம் நேசம், தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படவில்லை, பாய்ந்தார்கள். இருவரும் அவனை கொன்ற பிறகுதான் அமைதியானார். அது அதற்காக வேண்டியே வந்தார்கள். முஅவ்விது முஆது ரலியல்லாஹு அன்ஹுமா வரலாஹுமா, வரலாற்றிலே ஒரு சாதனை புரிந்த மிகப்பெரிய சாதனை சிறுவர்கள் இந்த இருவர்களும். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்தக்காரர்களாக இருக்கலாம். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை நேசித்தார். அருமையானவர்களே, இது சிறு இளைஞர்கள் அல்லது சிறுவர்கள்ல இந்த இருவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். பெண்களை பாருங்கள், பெண்கள் ரசூலுல்லாஹ் மேல வைத்த மஹப்பத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு என்றால், இமாம் தபரி தங்களுடைய தாரீஹில குறிப்பிடுறாங்க, தங்களுடைய வரலாற்றுல தபரி, இமாம் தபரி அவங்க தாரீஹ்னு ஒரு வரலாறு எழுதியிருக்கிறாங்க, அதுல சொல்றாங்க. அதே மாதிரி அல் பிதாயா ஒன் நிஹாயா என்கிற கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்ட செய்தி, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வரதா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, இந்த விஷயத்தை உஹத் போர்க்களத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு, பனு தீனார் என்கிற ஒரு பெண்மணி, பனு தீனார் என்கிற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை பார்க்க, உஹத் போர்க்களம் முடிந்து திரும்பி வர்றாங்க. உஹத் போர்க்களம் இஸ்லாமியர்களுக்கு ஒரு வகையான சோதனை களமாக போர்க்களமாகத்தான் இருந்தது. தோல்வியோடு திரும்பி வருகிற பொழுது அந்த பனு தீனார் பெண்மணியை சந்திக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்லப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. முதல்ல அந்த பெண்மணி கிட்ட, உங்களுடைய கணவர் மரணித்து விட்டார், அங்க போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். உடனே அந்த பெண்மணி, இன்னா இலைஹி ராஜிஊன், தன்னுடைய கணவனை இழந்த அந்த சந்தர்ப்பத்தில் கூட சஞ்சலப்படவில்லை, இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை கேட்டாங்க, மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லா என்ன செய்றாங்க, நான் ரசூலுல்லாவை பற்றி தப்பா கேள்விப்பட்டிருக்கிறேன், உஹத் போர்க்களத்தில் ரசூலுல்லா கொல்லப்பட்டதாக ஒரு செய்தி எனக்கு வந்திருக்கிறது, அந்த கவலையில் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உஹத் பக்கத்தில் இருந்து வரக்கூடியவர்களை எதிர்பார்த்து அந்த வழியில் அந்த பெண்மணி நிக்கிறாங்க. ரசூலுல்லா முதல்ல கொல்லப்பட்டதாக ஒரு வதந்தியை கிளப்பி விட்டார்கள், அந்த வதந்தி மதீனாவுக்குள் போய்விட்டட, எனவே அதை கேள்விப்பட்டு இந்த பனு தீனார் என்கிற பெண்மணி அவளுடைய கவலையால், அந்த கவலையின் வெளிப்பாடு அங்கிருந்து வரக்கூடியவர்கள்ட்ட விசாரிக்கணுமே என்பதற்காக வேண்டி சாலையில் வந்து நிற்கிற அந்த பெண்மணிக்கு முதல் துக்க செய்தி, உன்னுடைய கணவன் மரணித்து விட்டார், அடுத்து கேட்டாங்க, என்ன செய்யறாங்க, அதற்கு பிறகு இன்னொருத்தர் ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறாங்க என்று சொன்ன பிறகு இன்னொருத்தர் வந்து சொன்னாங்க, மாத்தா அஹோஹா, உன்னுடைய சகோதரன் மரணித்து விட்டார், உன்னுடைய சகோதரன் மரணித்து விட்டார் என்று சொன்னவுடன், இந்நாள் இல்லாஹி ஒய்னா இளையராஜு ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம். அதே மாதிரி அடுத்தது, அவனுடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்ட ஒரு குடும்பத்துல ஒரு பெண்மணியுடைய கணவன் மரணித்து விட்டார், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய கூட பிறந்த சகோதரன் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய தந்தை ஷஹீதாக்கப்பட்டிருக்கார், எவ்வளவு சோகம். ஆனால் இந்த சோகத்தோடு அந்த பெண்மணி கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா, அடுத்த வார்த்தை, மா ஃபஅல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க. அப்ப அவர்களுக்கு சொல்லப்பட்டன, ஹைரம் யா உம்மன், அவங்க ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறாங்க, பிஹம்திலாஹ் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டன. சொல்லப்பட்ட உடனே அந்த பெண்மணி நம்பையில இந்த கவலையும் இருக்கவே சொல்றாங்க, அருணீஹி ரசூலுல்லாஹ் காட்டுங்க, நீங்க பாட்டுக்கு நல்லா இருக்கிற ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்க காட்டுங்க, நான் அவர்களை பார்க்காத வரைக்கும் எனது மனசு அமைதியாகாது. தந்தை மரணம், ஒரு பெண்ணுக்கு கணவன் இழப்பு என்பது பேரிழப்பு,
தன்னுடைய சகோதரன் இழப்பு அதே மாதிரி, தன்னுடைய கணவனுடைய இழப்பு அதோட பேர் இழப்பு. இப்படியான ஒரு நிலையில அந்த பெண்மணியை பாருங்கள், ரசூலுல்லாவை காட்டுங்கள். உடனே உஷீர லஹா அவளுக்கு ரசூலுல்லாவை காட்டப்பட்டன. உடனே அதை ரசூலுல்லாவை பார்த்த பிறகு அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை தான் வரலாற்றில் நாம் பார்க்க வேண்டிய நமக்கு படிப்பிடையான வார்த்தை. என்ன சொன்னாங்க தெரியுமா? குல்லு முசீபத்தின் ஜலல் என்று சொன்னார். எல்லா என்னுடைய சோதனை எனக்கு முசீபத். ஏனென்றால் கணவன் தந்தை சகோதரனை இழந்திருக்கிறேன் என்றால் பெரிய முசீபத். இந்த எல்லா முசீபத்துக்களும் ரசூலுல்லாவை கண்ணால், அவங்களுக்கு எந்த சேதாரம் இல்லை என்ற அந்த சூழ்நிலையை கண்ணால் பார்த்த பிறகு பாதக்க ஜலல் ஐ ஜலல் எல்லாமே நீங்கி விட்டட, முசீபத்தே போய்விட்டது, ரசூலுல்லா ஹயாத்தா இருக்கிறாங்கிற அந்த மகிழ்ச்சியால் சந்தோஷத்தால். அப்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லாவை நேசித்திருக்கிறாங்க, இந்த அளவுக்கு ஒரு பெண்மணி ரசூலுல்லாவை நேசித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, ரசூலுல்லாவை நேசிப்பது எப்படி எப்படி நேசிச்சிங்கன்னு கேட்கும்போது, வல்லாஹி அஹப்பு இலைனா, அவங்க சொல்றாங்க, மின் அவ்வாலினா வ அவுலாதினா வ அபாயினா வ உம்முஹாத்தினா, நாங்கள் எங்களுடைய நாங்கள் எப்படி எங்களுடைய பொருளை விட, எங்களுடைய குழந்தை செல்வங்களை விட, எங்களுடைய தந்தையை விட, எங்களுடைய தாயை விட, அதையும் அது மட்டுமல்லாமல் நாங்கள் தாகமாக இருக்கிற பொழுது எங்களுக்கு கிடைக்கிற குளிர்ந்த அந்த தண்ணீரை விட, ரொம்ப தாகமாக இருக்கும்போது குளிர்ந்த தண்ணீர் கிடைச்சா எவ்வளவு நேசிப்போம், அதையும் விட நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அதை விட கூடுதலாக நேசிக்கிறோம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நேசத்தை இந்த அளவுக்கு சொன்னார். ஆக இப்படி அதே மாதிரி நமக்கெல்லாம் தெரியும், அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாவை நேசித்தது, தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்கிறார். உஹத் போர்க்களம் அம்பு எய்யப்படுகிறது, அந்த வரலாற்று செய்தி நீண்ட செய்தி, அம்பு வீசப்படுகிறது, அவர்களுடைய விரல்கள் அந்த அம்பு வீச, விரோதிகளால் அம்பு வீசப்பட்டு விரல்கள் இழந்துட்டாங்க, அப்ப கூட கவலைப்படவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலதான் அவங்களுக்கு கவலை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க சமூகத்தை எட்டி பார்க்கிறாங்க என்ன நடக்கிறது என்று. லா துஷ்ரிப், ரசூலுல்லாஹ் பார்த்து இவங்க சொல்றாங்க, லா துஷ்ரிப், நீங்க எட்டி பார்க்காதீர்கள், ஏனென்றால் அங்கிருந்து விரோதிகள் வீசுகிற அம்புகள் அனைத்தையும் என்னுடைய நெஞ்சால் கேடயமோடு நான் தடுத்து கொண்டிருக்கிற ரசூலுல்லாஹ் மேல படக்கூடாது என்பதற்காக. எனவே என்னுடைய மார்பகம் உங்களுடைய மார்பகம் நேராக இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் விலகி அப்படி பார்க்கிற பொழுது உங்க மேல பட்டுவிடக்கூடாது அம்பு. அத்துணை அம்புகளையும் தங்களுடைய மேனியிலே தாங்கி கொண்டார்கள் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் அவர்களுக்கு இருந்த மஹப்பத். இந்த செய்தி சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூலுல்லாவை நேசித்தார்கள், அளவு கடந்து நேசிக்கப்பட வேண்டியவர்கள். நம்முடைய உயிரை விட மேலாக ரசூலுல்லாவை நாம் கண்டிப்பாக நேசிக்க வேண்டும். அந்த நேசம், அந்த முஹப்பத் இத்திபா ரசூல், ரசூலுல்லாவை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். அவர்களை நேசிக்கிறோம் என்று வெறுமன கவிதைகள் பாடிக்கொண்டு, பாடல்கள் பாடிக்கொண்டு ரபீஉல் அவ்வல் மாசம் வந்துவிட்டால் ரசூலுல்லாஹ் மீது மௌலிது ஓதுவது என்பது அல்ல அந்த நேசம் என்பது. அப்படி சஹாபாக்கள் யாரும் செய்ததாக பார்க்க முடியவில்லை. எனவே ரசூலுல்லாஹ் மேல நாம் முஹப்பத் வைக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், நம்முடைய உயிரை விட மேலாக ரசூலுல்லாஹ்வை மதிக்க வேண்டும். அந்த மதிப்பு அந்த முஹப்பத் அனைத்தும் இத்திபாவாக இருக்கட்டும், ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான முஹப்பத். அப்படிப்பட்ட முஹிப்பீன்களுடைய அந்த கூட்டத்தில் நாம் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்தல்வானாக தஹ்வானா அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது என்பது அவர்கள் மீது விழா எடுப்பது என்கிற ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு உலகம் முழுக்க அப்படிப்பட்ட செயல்பாடு உடையவர்கள் இருக்கிறார்கள். அதற்கான சில உலமாக்களும் அதை ஆதரிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். மீலாது விழா எடுப்பது,
மீலாது விழா ரசூலுல்லாவுடைய பிறந்த தின கொண்டாட்டம் விழா என்று சொல்றாங்க. ரசூலுல்லா எப்போ பிறந்தார்கள் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கு. ரமதான் மாதம் பிறந்தாங்கன்னு ஒரு செய்தி இருக்கிறது. ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீல் மாதம் ரபீல் அவ்வல் மாதம் பிறந்தாங்கன்னு இருக்குது. அது அல்லாமல் இன்னும் சில சில மாதங்கள் குறிப்பிடப்படுகின்றன. ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பிறந்தார்கள் என்பது குறிப்பான வரலாற்று செய்தி இல்லை. ஆனால் ரசூலுல்லாவுடைய இறப்புக்கு பக்காவான செய்தி இருக்கிறது. ரசூலுல்லா எப்போ மூத்தா போனாங்க? ரபீஉல் அவ்வல் மாதம் 12 ரசூலுல்லா இன்னைக்கு மீலாது விழான்னு சொல்றாங்களே அந்த நாளில் ரசூலுல்லாவுடைய மரணம். நீங்க ரசூலுல்லாவுடைய ஜனனத்தை கொண்டாடுறீங்களா அல்லது அவர்களுடைய மரணத்தை கொண்டாடுறீங்களா? நவுது பில்லா, ரசூலுல்லாவுடைய மரணம் பேர் இழப்பு இந்த சமூகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு. ரசூலுல்லா நம்மை விட்டு சென்றது என்பது பெரிய முசீபத். அப்படி இருக்கிற பொழுது அந்த நாளை கொண்டாடக்கூடியவர்களாக இவ்வளவு பெரிய வரலாற்று ஆசிரியர்களாக சில பேர் இருந்தும் கூட, வரலாற்றை கரைத்து குடித்தவர்களாக இருந்தும் கூட, ரசூலுல்லா எப்பொழுது பிறந்தார்கள் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது உறுதியான தகவல் இல்லை. ஏன்னா அந்த காலத்துல அப்படியான ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்னு அறிமுகப்படுத்த போடுவதுதான் அவர்கள் மீது கவனம் செலுத்தப்படுகிறது. பிறக்கிற பொழுது அவர்கள் சாதாரணமாக ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளையாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே அந்த பிறப்பை பற்றி சரியான குறிப்பு இல்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அதைத்தான் நம்ம இந்த அறிஞர்கள்ட்ட கேளுங்கள். நீங்கள் மீலாது விழா கொண்டாடவர்கள்ட்ட பார்த்து கேளுங்கள். ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்பதை கருத்து வேறுபாடு இல்லாமல் உறுதியான ஒரு தகவலை சொல்லுங்கள் என்று கேட்டுப்பாரு. அந்த ஒண்ணு போதும். மீலாது விழா கூடுமா கூடாதா என்பதை ரெண்டாவது வைத்துக் கொள்வோம். இதை பற்றி அந்த அறிஞர்கள்ட்ட கேட்க பக்காவா வேணும் எங்களுக்கு. ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பிறந்தார்கள்? கருத்து வேறுபாடா இருக்கக்கூடாது. அந்த கருத்து உறுதிமிக்க கருத்தாக இருக்க வேண்டும். வேறு ஒருத்தர் வேற ஒரு மாதத்தை சொல்லி இருக்க கூடாது. அப்படியான ஒரு தகவலை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நீங்க மீலாது விழா கொண்டாடுங்க கூடுமா கூடாத ரெண்டாவது பேசிக்கிறோம் என்று கேட்டுப்பாரு. சொல்ல முடியாது. அப்போ நம்ம அடுத்த கேள்வி கேட்க வேண்டும். அப்படியானால் ரபீஉல் அவ்வல் 12 ரசூலுல்லாவுடைய மரணம் என்பது உறுதியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி எல்லா வரலாற்றிலும் இருக்கிறது. புகாரியில இன்ன பல கிரந்தங்களில் எல்லாம் அந்த செய்தி, ரசூலுல்லாவுடைய மரண செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீங்கள் கொண்டாடுவது ரசூலுல்லாவுடைய பிறந்த தினவையா அல்லது மரணித்ததையா? எப்படிப்பா இது ரசூலுல்லா மேல? ஆக நீங்க சொல்ற அந்த மீலாது விழா என்பது அந்த நிகழ்வே சரியான ஒரு தகவல் இல்லாத இருக்கிற பொழுது அதற்கு பிறகு அதுல இருக்கிற ஆதாரங்கள் எடுத்து பார்ப்போம். மீலாது விழா கொண்டாடுறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? எந்த ஆதாரமும் இல்லை. கேட்ட ரசூலுல்லாவை நேசிப்பதில் என்ன குற்றம்? ரசூலுல்லாவை மஹப்பத் நம்ம நேசிக்கிறோம், அதனால விழா எடுக்கிறோம். மற்றவர்கள் எடுக்கவில்லையா? அரசியல்வாதிகளுக்கு எடுக்கவில்லையா? அப்படியெல்லாம் எடுக்கிற பொழுது அதை விட ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசமாகி விட்டார்களா? இந்த சமூகத்திற்காக, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் ரசூலுல்லா, அவர்களுக்காக வேண்டி விழா எடுக்காம வேறு யாருக்காக வேண்டி எடுக்கிறது? இப்படித்தான் பேசுவார். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? இல்லை. ஆதாரம் இல்லாத ஒரு செயலைத்தான் இன்னைக்கு மிகப்பெரிய விழாக்களாக கொண்டாடப்படுகிறது. பெரிய பெரிய ஆலிம்களும் மௌலானாக்களும் அதை நடத்துகிறார்கள். அதை பற்றி பெருசா நினைப்பது இல்லை. அது எவ்வளவு பெரிய பிதாத் என்பது இன்னைக்கு முதல்ல இருந்த வேகம் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை. மீலாது விழா எடுக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. அது ரசூலுல்லாவுடைய சீராவை சொல்றாங்க. இப்ப எப்படி ஆகிப்போச்சுன்னா அந்த பிதாத் அப்படியே மாறி சீராவை பேசுவது என்கிற அளவுக்கு நிகழ்ச்சிகள் போய்கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய பிதாத். மார்க்கம் இல்லாத ஒன்றை மார்க்கமாக்கி அதற்கென்று ஒரு நிகழ்வு நடத்துவது என்பது அது எவ்வளவு பெரிய அல்லாஹ் கேட்கிறான். எப்படி கேட்கிறான் அம்லஹும் ஷுரகா ஊ ஷரஉலஹும் மின தீனி மாலம் யஅதன் பிஹி பிஹில்லா. அல்லாஹ் அனுமதிக்காத, மார்க்கமாக்காத ஒரு விஷயத்தை நீங்க அவர்கள் மார்க்கமாக்கி கொண்டு அவர்களுடைய அந்த துணை கடவுள்களை அவர்கள் எடுத்துக்கொள்வார்களா? எனவே அல்லாஹ் மார்க்கமாக்கவில்லை. இந்த மீலாது விழா என்பது அல்லாஹோ அல்லாஹ்வுடைய தூதரோ மார்க்கமாக்கவில்லை. அப்படி மார்க்கமாக்காத ஒன்றை நீங்கள் மார்க்கமாக்குவீர்களா? இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி, எவ்வளவு பெரிய மோசமான செயல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி கேட்கிறான். இரண்டாவது, இந்த மீலாது விழா என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைப்பது. மீலாது விழா கொண்டாடுறவங்க என்ன கொண்டாடுற? நல்லதுங்கிறாங்க. நல்லதுன்னா நம்ம என்ன கேட்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்துல கொண்டாடினார்களா? இல்லை.
சஹாபாக்கள் யாராவது கொண்டாடினார்களா? இவ்வளவு நேசிச்சாங்களே, உயிர் விட மேலாக ரசூலுல்லாஹ்வை நேசித்தார்களே. விழா எடுத்திருக்கலாமே, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை தாங்க முடியல. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வை அடக்கி விட்டு நாங்கள் அந்த கபர்ல இருந்து ரசூலுல்லாஹ் அடக்கின பிறகு ஆயிஷா நாய் வீட்டில் அடக்கிட்டு அப்படியே வரும் பொழுது நான் மதீனாவை பார்க்கிறேன். அப்படியே வெளியே வந்து பார்க்கிறேன், ரசூலுல்லாஹ் வருகிற பொழுது மதீனா பிரகாசமாக இருந்தது. எனக்கு மதீனாவை பார்க்கிற பொழுது இருள் அடைந்ததை போன்று இருந்தது. அவ்வளவு துக்கம் எங்களுடைய கண்ணை அப்படியே இருள் ஆக்கிவிட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் எங்களால் தாங்க முடியவில்லை. அப்படின்னா எவ்வளவு நேசிச்சிருக்கிறார். அப்படியான ரசூலுல்லாஹ் மரணித்த பிறவாது அவங்களுக்கு விழா எடுத்திருக்கணுமே, அப்படி ஒரு செய்தியை காட்ட முடியவில்லையே, அப்படி ஒரு செய்தியை பார்க்க முடியவில்லையே. அப்ப சஹாபாக்களும் அதை செய்யவில்லை. ஏனென்றால் சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை செய்யவில்லை என்றால் அது ரசூலுல்லாஹ் மேல மீலாது மேல கொண்டாட ரசூலுல்லாஹ்வை அதிகம் நேசித்தவர், உயிரோட மேலாக நேசித்தவர், அவர்கள் இந்த காரியத்தை செஞ்சிருக்கணுமே, செய்யவில்லை. அப்படி நீங்கள் இபாதத்து மீலாது விழா கொண்டாடுறது இபாதத்து என்று சொல்ல முற்பட்டால் அதற்கு என்ன ஆதாரம்? அந்த இபாதத்தை ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயில? அலியோம அக்மல் துலக்கும் தீனுக்கும் இந்த மார்க்கம் இன்றோடு பரிபூரணம் அடைந்து விட்டது என்று அல்ல குரான்ல சொல்றான். அப்படியான ரசூலுல்லாஹ் மேல நாம் ஒரு புகாரை சொல்ல போகிறோம் என்று அர்த்தம். காரணம், மீலாது விழா ஒரு இபாதத்து, ரசூலுல்லாஹ் சொல்லாம போயிட்டாங்க, நாங்க செய்கிறோம். அப்படியானால் ரசூலுல்லாஹ் அந்த மார்க்கத்தில் ஒன்றை மறைத்து விட்டு போயிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் மீதே நம்மை அறியாமலே நாம் புகார் சொல்வதை போன்று இல்லையா? இது கலீலுல் அதபாக தெரியவில்லையா? இது ஒழுக்கக்கேடாக தெரியவில்லையா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிப்பதாக தெரியவில்லையா? மீலாது விழா இபாதத்து இல்லைன்னு சொன்னா இபாதத்து இல்லாத ஏன் செய்றீங்க? இபாதத்துன்னு சொன்னா ஒரு இபாதத்தை ஏன் ரசூலுல்லாஹ் காட்டி தராம போனாங்க? அப்ப ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை மறைத்திருக்கிறார்கள் என்று ஆகிவிடுமே, எதை சொல்ல வர்றீங்க? ஆக மீலாது விழா இந்த அடிப்படையிலும் கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அடுத்தது சஹாபாக்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சஹாபாக்கள் தான் ரசூலுல்லாவுக்கு அடுத்தது, நபிமார்களுக்கு அடுத்தது அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவர்கள் சஹாபாக்கள் தான். அப்படியான சஹாபாக்கள் நம்மை விட கூடுதலாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்க. அப்படி அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவர்கள், ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத் வைத்தவர்கள், அவர்கள் யாரும் இது நல்ல காரியமா இருந்தா முன்னாடி செஞ்சிருப்பாங்க. எந்த நல்ல காரியத்தையும் சஹாபாக்கள் விட்டதே இல்லை. ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி, தர்மம் செய்யுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே தர்மம் செய்யத்துக்கு அவர்கள்ட்ட பணம் இல்லை, பொருளாதார வசதி இல்லை. உடனே தர்மம் செய்வதற்காக வேண்டியே கடை வீதியில் போய் மூட்டை தூக்கி அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை தங்களுக்கென்று கொஞ்சம் வைத்து விட்டு மீதியை தர்மம் செஞ்ச ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய சொற்களை அணுவடுவாக பின்பற்றக்கூடியவங்க அப்படியான சஹாபாக்கள். இது நல்ல காரியமா இருந்தா அவர்கள் முன்னாடியே செஞ்சிருப்பாங்க. அதனால் இது மார்க்கத்திற்கு இல்லாத ஒன்று, இதற்கு ஏராளமான தவறு என்பதற்கு ஏராளமான கருத்துக்களை சொல்ல முடியும். நேரம் நமக்கு இடம் கொடுக்கவில்லை. அப்படியான ரசூலுல்லாஹ் மேல மஹப்பத் என்றால் இத்திபா, ரசூலுல்லாஹ்வை அணுவணுவாக பின்பற்றுவது. குல் இன் குந்தும் துஹிப்புன, அல்லாஹ் சொல்லி தருகிறான். இத்திபாவுக்கு அல்லாஹ் சொல்லி தரான், மஹப்பத்துக்கு அல்லாஹ் விளக்கம் சொல்கிறான். குல் இன் குந்தும் துஹிப்புன் அல்லாஹ் ஃபத்தபிஊனி, நீங்க அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாக இருந்தா நபியே நீங்க சொல்லுங்க, உங்க வாயால சொல்லுங்க, அல்லாஹ் சொல்லி கொடுக்கறான். நபியே நீங்க உங்க வாயால சொல்லுங்க, இன் குந்தும் துஹிப்புன் அல்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாக இருக்குமானால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்க. இதாங்க மஹப்பத். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறோம். நீங்க அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாக இருக்குமானால் விழா எடுப்பதல்ல, ரசூலுல்லாஹ்வை இத்திபா செய்யுங்க, பின்பற்றுங்க. பின்பற்றுறா என்ன? முதல்ல சுன்னத்தான தாடி வைக்க பழகி கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் எப்படி தாடி வச்சாங்களோ அதுக்கு முதல்ல உங்க தாடி என்கிற இந்த ரோமத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்கல. உங்க உயிரை எங்க கொடுக்க போறீங்க? இந்த தாடியை முதல்ல வைங்க, ரசூலுல்லாஹ் வச்ச மாதிரி வைங்க. அதுதான் இப்படி அணுவணுவாக ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தார்கள், எப்படி ஆடை உடுத்தினார்கள், எப்படி சாப்பிட்டார்கள், எப்படி அவர்கள் நடப்பார்கள், எப்படி அவர்கள் இபாதத்தில் ஈடுபடுவார்கள், எப்படி மனைவி கிட்ட நடந்தாங்க, எப்படி பிள்ளைகள்கிட்ட நடந்தாங்க, எப்படி தங்களுடைய பேரப்பிள்ளைகிட்ட நடந்தாங்க, எப்படி அவர்கள் தன்னுடைய நண்பர்கள்ட்ட நடந்தாங்க, எப்படி குடுக்கல் வாங்கல, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள், அனாதைகளை எப்படி நேசித்தார்கள் என்று இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு முழுக்க முழுக்க
அதை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதுதான் இத்திபா. ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். வமா ஆதாக்கும் ரசூலு ஃபகுதுஹு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருகிறார், இந்த தூதர் கொண்டு வந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் தடுத்ததை விட்டு விலகி கொள்ளுங்கள். இதாங்க ரசூலுல்லாஹ் மேல வைக்கக்கூடிய மஹப்பத். இப்படி மஹப்பத் இருந்தால் இப்படித்தான் சஹாபாக்கள் நேசித்தார், தங்களுடைய வாழ்க்கையில அப்படித்தான் செயல்பட்டார். இப்படி நேசிப்பதுதான் ரசூலுல்லாவை உண்மையிலேயே நேசிப்பதாக இருக்கும். அது அல்லாமல் ரபீல ஒரு மாதம் மட்டும் தினமும் மோலித அரை மணி நேரம் உட்கார்ந்து ஓதி நார்சாவை போட்டுட்டு அடுத்து கடைசி அன்னைக்கு மட்டும் முசு அன்னைக்கு மட்டும் மீளாத விழா கொண்டாடிட்டா முடிஞ்சிச்சு ரசூலுல்லாவுடைய மஹப்பத். அவன் வேற எதுவுமே செய்ய தேவையில்லை, தொழுக மாட்டா, தாடி வைக்க மாட்டார், சுண்ணாக்களை பேற மாட்டார், சுண்ணா மேலே கவனம் எடுக்க மாட்டார், மார்க்கத்து மீது பற்று இருக்காது, ஆனால் மீளாத விழா கொண்டாடுவார். அது எப்படிங்க சாத்தியமாகும்? இதற்கு ரசூலுல்லாவே மிக கோபப்படுவார்கள். எனவே நீங்கள் ரசூலுல்லாவை நேசிப்பது உண்மையாக இருக்குமானால் அணு அணுவாக ரசித்து பின்பற்றுங்கள் ரசூலுல்லாவை. ரசூலுல்லா எப்படி நடந்தார்கள் அப்படி நடக்க வேண்டும் என்று ஆர்வப்படுங்கள். இஷ்க் ரசூல், அதுதான் ஆஷிக் ரசூல். ரசூலுல்லாவை நேசிப்பது அர்த்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்குர்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னவுன்.